ஹலோ, வணக்கம். நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன். ஸ்கிரிப்டிக், ஏ ரெடி டு ஷூட் ஸ்கிரிப்ட் பேங்க், இந்த ஒரு புது இனிஷியேட்டிவை நானும் திரு மதன்காரி அவர்களும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஸ்கிரிப்டிக்கினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு நிலையில் இருக்கிற ரெடி டு ஷூட் ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது தான். இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, பல காலமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்குதுன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான கதைகள் இங்கே கோடம்பாக்கத்திலையும் வடபழனிலும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற ஆயிரக்கணக்கான கதைகளில் பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக குறைவு தான். இதுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, திரு எஸ்ஆர் பிரபு அவர்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் போட்டிருந்தார். அவங்களுடைய ஆஃபீஸில் எத்தனை சினாப்சிஸை நாங்கள் படித்தோம், அதுலேருந்து எத்தனை நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அடுத்த கட்டமாக கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு அனாலிசிஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, 814 சினாப்சிஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணி அதில் ஒரு 40-43 தான் நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த 43 தான் நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் படிக்க போகிறோம், அதாவது ஒரு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டாக படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% தாங்க. அப்போது ஆயிரக்கணக்கான ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உண்மை இல்லை. அதில் ஒரு 5% ஸ்கிரிப்ட் தான் உண்மையிலே பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட், அடுத்த கட்டமாக நம்ம படிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட். இப்போது ஒரு வங்கி உங்களுக்கு அந்த 5% பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு? அதாவது நீங்கள் எல்லா கதைகளும் படித்து அதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ண வேணா, பெஸ்ட்டான ஸ்கிரிப்ட் மட்டும் நீங்கள் படித்தோ இல்லை கேட்டோ, அதுலேருந்து உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் படமாக எடுக்கலாம்ல, அந்த நோக்கத்தில் தான் இந்த ஸ்கிரிப்டிக் அப்படிங்கற வங்கியை வந்து நானும் திரு மதன் கார்கி அவர்களும் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரிப்டிக்ல நிறைய எழுத்தாளர்களுக்கு பிரோஜனமா இருக்க போது, அவங்கள வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொண்டு போற ஒரு பாலமா அமைய போது, தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூனா, அதாவது பெனிஃபிட்டா என்ன இருக்கும்னா, அவங்க வந்து அத்தனை ஸ்கிரிப்டை படிச்சு செலக்ட் பண்ணவனா, குறைந்தபட்ச ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே போறோம், அதுலயே அவங்களுக்கு பெஸ்டான ஸ்கிரிப்ட் கிடைக்கும், அவங்க அடுத்த கட்டமா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நோக்கத்துல இந்த ஸ்கிரிப்டிக்கை நாங்க லான்ச் பண்றோம்.